ஊரில் மழை பெய்யலை அப்படிங்கிறதுக்காண்டி வடிவேலுவை நிர்வாணமாக்கி அவர் கையில் விளக்கை கொடுத்து நைட்டு ஊரை சுற்றி வந்தால் மழை வரும் அப்படின்ற ஒரு ஐதீகத்தை நாம் ஒரு படத்தில் பார்த்துருக்கோம். அது ஒரு காமெடி அப்படிங்கிறதால நம்ம கண்டிப்பாக அதை ரசிச்சிருப்போம். ஆனால் உண்மையிலே மழை வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிறுமிகளை நிர்வாணமாக்கி அவங்கள ஊர்வலமாக அழைச்சிட்டு போன அதிர்ச்சி நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அது எங்கே நடந்திருக்கு, அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரூட் மிக்சர் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக விசித்திரமான பல சடங்களை நம்ம நாட்டில் பண்ணுறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே, அதாவது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய புந்தேல்கண்ட் பகுதியில் 6 சிறுமிகளை நிர்வாணமாக்கி அவங்கள ஊர்வலமாக அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த நிகழ்வின் காணொளிகள் இப்போது சமூக ஊடகங்களில் ரொம்பவே பரவலாக பகிரப்பட்டு வருது. தவளை கட்டப்பட்ட மரக்கட்டை ஒன்று அந்த 6 சிறுமிகளும் தங்கள் தோள்களில் சுமந்துக்கிட்டு போகிறத அந்த காணொளிகள் காட்டுது. சிறுமிகளை நிர்வாணமாக்கி இப்படி செய்யப்படுற சடங்கள் மழை கடவுளுடைய மனதை குளிர்வித்து அந்த பகுதிக்கு மழையை உண்டாக்கும் அப்படின்னு உள்ளூர்வாசிகள் நம்பி வராங்க. இந்த சம்பவம் நிகழ்ந்த கிராமம் அமைந்திருக்கிற தாமோ மாவட்ட நிர்வாகத்துக்கிட்டேருந்து இது குறித்த அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்யுமாறு குழந்தைகள் பாதுகாப்புக்கான இந்தியாவின் தேசிய ஆணையம் அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த நிகழ்வு குறித்து முறைப்படி எந்த புகாரும் எங்களுக்கு வரலை அப்படின்னு தெரிவிச்சிருக்க மத்திய பிரதேச காவல்துறை சிறுமிகளை நிர்வாணப்படுத்தி அவங்கள ஊர்வலமாக அழைச்சிட்டு போகக்கூடிய இந்த நிகழ்வு குறித்து விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சடங்களை நிர்வாணமாக நடக்குமாறு இந்த சிறுமிகள் கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தாமோ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவிச்சிருக்காரு. சமூக ஊடக காணொலியில் வரக்கூடிய காட்சிகளில் சுமார் 5 வயது இருக்கக்கூடிய சிறுமிகள் ஊர்வலத்தின் முன்னால் போகிறாங்க. அவங்களுக்கு பின்னால் ஒரு பெண்ணுடைய குழு பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நிற்கும் இந்த சிறுமிகளுடைய ஊர்வலம் அந்தந்த வீடுகளில் உணவு தானியங்களை பெறுறாங்க. இவங்க சேகரித்த உணவு தானியம் உள்ளூர் கோயிலில் இருக்கக்கூடிய பொது சமையல் கூடத்திற்கு பின்னர் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இந்த சடங்கு எங்களுக்கு மழை பொழிவை உண்டாக்கும் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அப்படின்னு இந்த ஊர்வலத்தில் பங்கேற்ற பெண் ஒருவர் கூறியிருக்காங்க. இந்த குழந்தைகள் இந்த சடங்கில் பங்கேற்பதற்கு அவங்களுடைய பெற்றோர் அனுமதி அளிச்சிருக்காங்க அப்படின்னும் அவர்களும் இந்த ஊர்வலத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் தாமோ மாவட்ட ஆட்சியாளரும் தெரிவிச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த மூட நம்பிக்கைகள் பயனற்றவை அப்படின்னும் இந்த சடங்குகள் அவர்கள் விரும்பும் எதையுமே பெற்று தராது அப்படின்னும் உள்ளூர்வாசிகளுக்கு புரிய வைக்க மட்டும்தான் மாவட்ட நிர்வாகத்தால் முடியும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகள் வேளாண்மைக்காக மழை பொழிவையே நம்பியிருக்காங்க. போதிய அளவு மழை பெய்யாத பகுதிகளில் உள்ளூர் வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் இவ்வாறு பல சடங்குகள் பின்பற்றப்பட்டு வருது. இந்து மத வழக்கப்படி யாகம் வளர்த்தல், தவளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது, குரங்குகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது, மழை கடவுளை போற்றி கொண்டே பாட்டு பாடி ஊர்வலமாக செல்வது உள்ளிட்டவை இத்தகைய சில சடங்குகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சடங்குகள் மக்கள் படக்கூடிய வேதனைகளையும் இன்னல்களையும் திசை திருப்பதாக நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்கள் பார்க்கப்படுது. ஆனால் யாருக்கிட்டையுமே உதவி கேட்க முடியாத மக்கள் வேற வழி இல்லாமல் செய்யக்கூடிய செயல்களாகத்தான் இந்த சடங்குகளை பார்க்கணும் அப்படின்னும் பன்னாட்டு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி இந்த சடங்குக்கு எதிராகவும் ஆதரவாகவும் பல குரல்கள் வந்தாலும் பல பரிமாணங்கள் இருந்தாலும் இதை அப்படியே நம்மளால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.